శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహరి అస్మద్గురుపరంపరాయే నమః. இன்னைக்கு பரம சுகனமானது சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை பற்றி பார்க்க போறோம். சுவாமி தேசிகன் ஸ்ரீமத்ரகசிரேசார் ஆரம்பத்தில் சாய்க்கிற சம்பாஷ்ய புண்ணியகிருதோ மனசாத்தியாயே அப்படின்னு சாய்க்கிற மகான்களை ஸ்மரிச்சாலே போருமா? எப்போ சம்பாஷ்ய எதையாவது நம்ம பேசக்கூடாது பேசிட்டோம், நினைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டோம், பேசக்கூடாது வாழோட பழகிட்டோம், இது மாதிரிலாம் தவறு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அந்த சமயத்தில் புண்ணியாத்மாக்களை நினச்சிருந்தாலே போருமா? அப்போது நாம் பண்ண பாபங்கள்லாம் ஓடி போயிடணும். சம்பாஷ புண்ணியகதோ மனசாத்தியாயே, மனசாத்தியாயே மனசில் தியானம் பண்ணிக்கோங்கோ. தியானம் பண்ணிட்டாலே நமக்கு பாபங்கள்லாம் போயிடும்னாக்கா, அந்த மகான்களை பற்றி பேசினா அல்லது கேட்டோன்னா அல்லது மனசார வாசித்தோம்னாக்க எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு பாபங்கள் போகும். அதுவும் ஒரு ஆச்சாரியால் நினைச்சிக்கிறது. புண்ணியாத்மாக்கள்ன்றது ரெண்டு விதமாக இருப்பா. நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளா சில பேர் இருப்பான், சில பேர் பெரிய ஆச்சாரிய சார்பூபமாளா இருப்பான். இந்த ஆச்சாரிய சார்பூபமாளன எப்பேற்பட்டவாள்னாக்கா, அவளை பற்றி ஒவ்வொரு சப்தங்கள் இருக்கு. ஆச்சாரியர், தேசிகன், குரு இப்படிலாம் இருக்கு. இப்போ குரு அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றார், குஷப்தஸ்து அந்தகாரஸ்ய குஷப்தஸ்தன் நிரோதக அந்தகார நிரோதித்வா குரு அபிதீயதே. குரு அபி குரு ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு, அதுல கு அப்படின்னா அந்தகாரம் அர்த்தமா, ரு அப்படின்னாக்கா அத ரோதனம் தடுக்கிறது, அந்தகாரம் இருட்டு கார் இருட்டு. நம்ம எல்லாம் தமசனால இருக்கக்கூடிய ஒரு அந்தகாரத்துல இருக்கும். எப்பேற்பட்ட தமசான இருட்டு நமக்கு இருக்கு ஞானத்துல, அப்படி ஒரு அஞ்ஞானம் இருக்கு. அந்த அந்தகாரமான அஞ்ஞானத்தை போக்கடிக்கிறதுனால குரு அப்படின்னு பேரு. குருன்னு அந்தகாரம், அதுவும் ஞானாந்தகாரம், ஒரு ஞானத்துக்கு அந்தகாரம் வந்துருச்சு, அதாவது அஞ்ஞானம்னு அர்த்தம். அந்த அஞ்ஞானத்தை போக்கடிச்சுடுறா தடுச்சுடுறா, அதனால குரு அப்படின்ட்டு அதுக்கு பேரு. இன்னும் ஆச்சாரியர் அடுத்த பதம், ஆசினோதிகி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரியே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆசரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே அப்படின்ட்டும் ஆச்சாரிய சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கா தெரியவா? ஆசினோதிகி சாஸ்திரார்த்தான், சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி கொடுக்குறா நமக்கு. அது மட்டுமா, ஆச்சாரிய ஸ்தாபயத்யபி ஆச்சாரத்துல, அதாவது படித்தது ஒண்டி போறாது, கற்ற கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு நான் தமிழன். ஆக நாம எதை படித்தோமோ அதுக்கு அனுகுணமா நாம நடந்துக்கணுமோ இல்லையோ, அதனால நம்ம எதை வாசிக்கிறோமோ அந்த அதை ஆச்சாரத்துல கொண்டு வரணும். அதனால ஆச்சாரிய ஸ்தாபயத்யபி, நாம என்ன வாசித்தோமோ அந்த ஆச்சாரத்திலேயே நிலைபெற்று இருக்கும்படியாக யாரு பண்றாரோ. அது மட்டும் இல்லை, நீ ஆச்சாரமா இருக்கணும், நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சுயம் ஆச்சாரத்தை எஸ்மா தான் அனுஷ்டிச்சு காமிக்கணும், தான் அனுஷ்டிச்சு காமிச்சாதான் நமக்கு அது புரியும். சுவாமி நாவல்பாம் சுவாமியோட காலக்ஷேமம் நினைச்சு நாங்கள் 6 மணிக்கு தான் தீர்த்தாமார் கிளம்புவோம், 5:30 6 மணிக்கு அப்படின்ட்டு. ஆனால் சுவாமியோ 4 மணிக்கு 5 மணிக்கு தான் தீர்த்தாமார் விடுவார், 90 நிமிஷத்துல. ஏன் அப்படின்னா நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும், சீக்கிரம் தீர்த்தாமாடி உதய உபஸ்தானம் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி நம்மளையும் ஆச்சாரத்தில் கொண்டு வந்து வச்சு அந்த ஆச்சாரத்தை தானே அனுஷ்டித்து காமிச்சு கொடுக்குறாரு இல்லையா, அதனால தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதையே அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தேசிகன் அப்படின்னு சொல்றோம். தேசிகன் சொல்றதுனால என்ன அர்த்தம் அப்படின்னு, தேவானுகிரக காரித்வா சிஷ்யானுகிரக காரணாத்து கருணா அய ரூபத்வா தேசிகோ உச்சதேவதை.
இச்சதோ தேசிகோபுரையில் அதாவது தேவ அனுகிரக காரியத்தார் அவனுக்கு இந்த ஆச்சாரியனுக்கு தீர்க்க பந்துன்னு பேரு. சுவாமி நாசவம்சர் சாய்க்கிட்டு தீர்க்க பந்தும் தயாளும் அப்படின்னு சாய்க்கிறார். தீர்க்க பந்தும்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் வந்து எத்தனையோ உறவு இருக்கு நமக்கு, ஏ சேக பிதரகா ஏ சனேக அப்படின்னு தர்ப்பணம் பண்ணுச்சு. இங்க பித்திருக்கா இருக்காவா? ஆனா இவள பித்திருக்கலாம் நமக்கு சாட்சாத் பிதா அவன் தானே. பிதான்ற சப்தத்துக்கு ஸ்தோத்திர பாஷ்யத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிறார், சர்வ ரக்ஷகன் அப்படின்னு சாய்க்கிறார். சர்வ ரக்ஷகனாக இருக்கக்கூடியவன் பகவான், அவன் தான் பிதா. இது அர்த்தம் மாத அர்த்தம் அப்படின்னு சாய்க்கிறார் ஆள் வந்தார். அப்ப சாய்க்கிட்டு அந்த பித்ரு சப்தத்துக்கு சர்வ ரக்ஷகன் அனுகிரகித்தார் சுவாமி. ஆதரனால இங்க இருக்கிறவாள் பித்ருக்கள் இல்ல, இங்க இருக்கிறவோ கிருஹிணி இல்ல, இங்க இருக்கிற குழந்தைகள் குழந்தைகள் இல்ல. அங்க போய் நமக்கு எது சம்பந்தமோ அதுதான் நமக்கு சம்பந்தம், அதுதான் சாஸ்வதமானது, இது கர்மாதீனமானது. அதனால தீர்க்க பந்துன்னு சொன்னதுனால வசுதாக எல்லா இங்க இருக்கிற ஜீவங்கள் அத்தனை பேருக்குமே பிராகிருதமான சரீரம்தான், பிராகிருத சம்பந்தம் தான் இருக்கு. ஆனால் இது உறவு இல்லை, புரிஞ்சுக்கோங்க, இது உறவு இல்லை. ஆனால் இந்த ஆச்சாரியர்கிட்ட உறவு இருக்கோல்லையோ அவர் நமக்கு உபதேசிக்கிற, உபதேசிக்கிறதுனால நாம மோட்சத்தையே அடையணும். அப்ப மோட்சத்தை அடைஞ்ச கூட குருக்கள் குணாங்களுடன் அப்படிங்கிற அதிகார சங்கிரகத்துல அந்தந்த நான் இப்போ போய் அங்க பெருமாள் அனுபவிக்கணும்னாக்க பரமபதத்துல அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படி தெரியுமா? எங்க சுவாமியினுடைய திருவடி நாள் நடந்துட்டு தான் நான் சேவிக்கணும் பெருமாளை, அதுதான் அங்க அவாவா அவாவா அவருடைய ஆச்சாரியருடைய திருவடி நாளில் இருந்துட்டு சேவிக்கணும். அது பரநியாசம் பண்ண ஆச்சாரியர் அவர் தானே நமக்கு சேர்த்து விடுறார். அதனால தேவானுகிரக காரித்வா சிஷ்ய அனுகிரக காரணாது, சிஷ்யனை இப்படி அனுகிரகிக்கிறார், ஞானத்தினால் அனுகிரகிக்கிறார், பரமபுரத்துல சேர்த்து விடுறதுக்கு அனுகிரகிக்கிறார். அது மட்டும் இல்ல, நாம தவறு பண்ணணும்னாக்கா அதை எல்லாத்தையும் போக்கடிச்சு அனுகிரகிக்கிறார். அதனாலதான் கருணாமய ரூபித்தார் கருணை, எங்க கருணை இருக்கோ அங்கதான் நிகிரகம் இருக்கும். வெறும் நிகிரகம் வந்து இருக்கக்கூடாது, நிகிரகம் அனுகிரகத்துக்கு மூலமாக இருக்கும், நிகிரகம் அனுகிரகத்துக்கு மூலமாக இருக்கும். அதாவது அனுகிரகம் பண்ணணும், அதுக்கு நம்மளுடைய தப்பெல்லாம் எடுத்து விட்டுடணும், அதெல்லாம் தள்ளிடணும், அதுக்குதான் நிகிரகம் தேவைப்படுறது. அது பண்ணிட்டா அனுகிரகம் சுயமா பிரவகிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தேசிகன் தேவா அனுகிரக காரித்வ சிஷ்ய அனுகிரக காரணாத்து கருணாமய ரூபித்வ தஸ்மாத் தேசிக உச்சதே அப்படின்லாம் இருக்கு. இப்ப பாத்துக்கோங்கோ, இந்த மாதிரி ஒரு குருவா எழுந்துள்றது, ஆச்சாரியராக எழுந்துள்றது, தேசிகனாக எழுந்துள்றது, இது மூணும் நம் சுவாமி தேசிகனுக்கு பொருந்தி இருக்கிறது. எப்படிப்பட்ட கிரந்தங்கள் அந்த மோட்சத்தை அடையிறதுக்கோசம் எப்படிப்பட்ட சரணாகதி உபதேசித்த, இவைகள்லாம் கருணை இல்லாம வருமா? நம்ம அந்தகாரத்தை போக்குறிக்கிறதுக்கோசரம் புத்தகங்களை கிரந்தங்களை அத்தனை சாதித்தில் உள்ளார் சுவாமி. அந்த மாதிரி தானும் ஆச்சரித்து நம்மளையும் ஆச்சரிக்க வச்சு நமக்கு உபதேசங்களையும் பண்ணினதுனால குருவாயிருந்த ஆச்சாரியனாயிருந்த அதே மாதிரி தேவ அனுகிரக காரியா இருக்கார் சுவாமி. அது மாதிரி சிஷ்ய அனுகிரகம் எப்பொழுதுமே எப்பொழுதுமே அங்க சாய்க்கிறார் சாராவில் கடைசியில சாய்க்கிட்டு சொல்ல போறார் அந்தே வசத்திகி அப்படிங்கிறார். நான் எழுதுறதெல்லாம் யாருக்கு? உங்களுக்கோசம் தான் எழுதுறேன். என்னுடைய சிஷ்யாலெல்லாம் நீங்களா இருக்கீங்களே, இதெல்லாம் யோசிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கோ அப்படின்னா கொட்டலாம் சாய்க்கிறார். இதுதான் கருணை, கொற்றது அப்படியே. இப்படி கருணையா இருந்ததுனாலதான் சுவாமி தேசிகனா மாறினார், சுவாமி ஆச்சாரியனா மாறினார், சுவாமி குருவா மாறினார். அப்படிப்பட்ட மகான்களை நாம நினைக்கிறதும் பேசுறதும் கேட்கறதும் வாசிக்கிறதும் அனைத்துமே நமக்கு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும், அத்தனை பாபங்களும் போயிடுமே நமக்கு. அதனால சம்பாஷ்ய பண்ணிக்கிறதோ மனசாத்தியாயே. அதனால அந்த சுவாமி தேசிகனை பத்தி தேசிகனுடைய திருநட்சத்திரம் பேர அந்த வைரோத்தை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையோ, அதுக்கு எவ்வளவுதான் நமக்கு பாக்கியம் இருக்கு, எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா நமக்கு கிடைக்கும் இது. அதனால இது விசேஷமானது,
ஆகவே இது நமக்கு சுதினம். சுவாமி தேசிகன் சாய்கிற ஸ்ரீமத்ர ரசத்திரசாரத்தில் ஆரம்பத்திலேயே குருபரம்பராசாரத்தில், அதாவது ஆழ்வார்கள் எல்லாருமே அபினவமாக ஒரு தசாவதாரமாக பெருமாள் பண்ணார். ஆழ்வார்களாக அபினவமாக ஒரு தசாவதாரம், காரணம் இந்த தமசு இருக்கே அஜானம் இருக்கே அதை போக்கடிக்கணும்னாக்கா இறங்கி வந்தாகணும், இறங்கி வரணும். அபினவமாக ஒரு தசாவதாரம், மத்திய கூர்மை, இதெல்லாம் எத்தனை அவதாரங்கள் சொல்றோம், அத்தனை அவதாரமும் இவாள் எடுத்துட்டா, இது ஆழ்வார்கள் சொல்றது சாதாரணம். ஆச்சாரியர்களாகவும் அவர் இருக்கிறார் பெருமாள். இப்படி என்ன அந்த ஆச்சாரியராவதற்காதான் அவனால எல்லா காரியத்தையும் பண்ண முடியும், எல்லா காரியத்தையும் பண்ண முடியும். நம்ம ஆழ்வார் சாய்க்கிறார், ஆனானால் உடையான் என்று அகுதே உண்டு புகந்து வந்து தானே இன்னருள் செய்து என்னை முற்றவும் தானானான். நீனாய் அமையுமாய் நரசிங்கமுமாய் குரலாய் காணாவேனமுமாய் கட்சியா மின்னம் கார்வண்ணனே. என்ன அழகான பாசனம், அத்தனை அவதாரங்கள் எடுத்தானா இன்னும் கார்வண்ணனே. அவன் தனக்கு வேண்டிய ரூபங்கள்லாம் எடுத்துட்டு இந்த அவதாரங்கள்லாம் பண்ணினான், அதுவும் முடியலையா? என்ன அதெல்லாம் கேவலம் சஸ்திரத்தை கொண்டு அடிச்சது. அப்போ ராஜச குணம் இருந்தது, ரஜோகுணம். அந்த ரஜோகுணத்தை அடிக்கணும்னாக்கா சஸ்திரம் ஆயுதம் அது போதும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாருக்கும் தமோகுணம் அதிகமாக இருக்கு. அந்த தமசுன்றது தான் இருட்டு, அந்த இருட்டுன்றது ஞான இருட்டு, ஞானத்துக்கு இருட்டு வந்துருச்சு, அஞ்ஞானமாக போயிடுச்சு. அந்த அஜ்ஞானமாக இருட்ட போக்கடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சாட்சான் நாராயணோ தேவகா கிருப்பா மத்தியமையின் தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யா சாஸ்திரபாணினான். அப்ப சஸ்திரபாணியா எழுந்துள்ள பெருமாள் இப்ப சாஸ்திரபாணியா எழுந்துள்ள மனப்பறிப்போடு அழுக்குமான சாதியில்தான் பிறந்து தனக்கு வேண்டிருக்குண்டு சாந்தன சீற்றத்தினை முடிக்கும் புனத்துழாய் முடிமாலை மார்பன் என்ன பண்டன் மாயங்களே நினைக்கும் நெஞ்சுடையேன் எனக்கு இனியார் நிகர் நீநிலத்தேன். அவங்க என்ன பண்ணு தெரியுமா, மனப்பறிப்போடு மனசுல அரிச்சு எடுக்கிறதான், ஐயோ நான் எப்படிதான் இந்த ஜனங்களை ரட்சிப்பேன். மனப்பறிப்போடு அழுக்கு மானிட சாதியில்தான் பிறந்து தனக்கு வேண்டிருக்கொண்டு முதல்ல எப்படி வந்தான் தெரியுமா, பக்தன் எப்படி ஆசைப்பட்டானோ அப்படி ரூபத்தை எடுத்துன்னு வந்தான். தவறு வந்ததை உருவம் அவ்வுருவம் தானே அப்படின்னு. இப்ப அப்படி இல்லையா, தனக்கு வேண்டிருக்கொண்டு தனக்கு எந்த ரூபத்தை எடுத்துண்டாக்க இந்த ஜீவராசிகள் எல்லாம் காப்பாற்ற முடியுமோ அந்த ரூபத்தை எடுத்துன்னு வந்தானா. அழுக்கு மானிட சாதியில் தான் பிறந்து தனக்கு வேண்டிருக்கொண்டு தான் தன சீற்றத்தினை முடிக்கும் தான் தன சீற்றம். உனக்கு கோபம், யார் பேர்ல கோபம், நம்ம பேர்ல அல்ல, நாம பண்ண பாபங்கள் இருக்கே அஜ்ஞானம் இருக்கே அதன் பேர்ல கோபமா. அந்த கோபத்தெல்லாம் எந்திரமான் அதை அழகா முடிக்கிறானாம். எப்படி முடித்தான் தெரியுமா, அந்த பெருமாள் அழுக்கு மாறிடு அழுக்க மாறிடு சாதியில பிறந்து நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணினா. ஒரு கிருஷ்ணனா வந்து உபதேசம் பண்ணா, ராமனா வந்து உபதேசம் பண்ணா, வராகனா வந்து உபதேசம் பண்ணா, இவா மூணு பேரும் சொன்ன சரண ஸ்லோகம் இன்னும் இன்னும் பிரசித்தமானது. அதனால இப்படி உபதேசம் பண்ணதுனால இந்த ஆச்சாரிய வேஷம் தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கான். சுவாமி தேசியம் தயாசகத்தை சாய்க்கிறார், கருணே துரிதேஷு மாமகேஷு பிரதிகாராந்தர துர்ஜயேஷு கிண்ணா கவசாயுதயா துவையைவ சாந்தி விஜயஸ்தானம் உபாஸ்ரிதோ விருஷாத்ரிம்மா. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டானே, ஜனங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா, ஐயோ இந்த ஜனங்களை எப்படி காப்பாத்துறது, இந்த பாபங்களுக்கு முன்னாடி நம்மளால நிக்க முடியலையே, ஏன்னா நான் ஒன்னு ரெண்டு பாபமா பண்றேன், அகமஸ்தி அபராத சக்கரவர்த்தி, நான் எவ்வளவு அபராதங்களை பண்ணேன், அபராதங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி, அபராதிகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தின்னு ஒரு பாடம் உண்டு. இப்படி அவ்வளவு பாபங்கள், அந்த பாபங்கள் அடிக்க முடியலையா, அதனால அவன் என்ன பண்ணும் தெரியுமா, கவசாயி சார்ந்தி சார்ந்தி
முள் இருக்கு, தாங்கமாகிற ஒரு தனசு இருக்கு, அது வர நஷ்டம். ஏன்னா அதனால ஒன்றும் பண்ண முடியலையா? அதனால கவசாய செய்யா செய்யல செய்யவன கருணாதேவி. கருணாதேவின்னா ஆச்சாரியன், ஆச்சாரியன் கருணாமயனா இருக்கானோ இல்லையோ, அந்த கருணைய தன்னோட சாத்தியம் தான் திருமேனிய அந்த வேஷத்தை எடுத்துட்டான். அதனால அவன் ஜெயிச்சுட்டானோ, ஜெயிச்சுட்டாக்கா முதல் மேல் படிக்கிறதான நிப்பாவா. இது விருஷாத்ரி. இந்த விருஷாத்ரிங்கிறது எங்க இருக்கு? திருவேந்திர மலை மேல வச்சு மேல இருக்கு இல்லையா? அதன் பேர்ல ஹிருதயஸ்தானத்தை அடைஞ்சுட்டான். ஏன்னா ஆச்சாரிய வேஷம் போட்டுருந்ததே அடைஞ்சுட்டான். இப்படி ஆச்சாரியனாக அவன் அவதரிக்கிறான். அந்த ஆச்சாரியனா அவதரிக்கிறதுல எத்தனையோ ஆச்சாரியால் அவதரிக்கலாம். ஆனால் சுவாமி தேசிகனுடைய பரிபூர்ணமான அவதாரம் இருக்கு தேசிகனாக இருந்து வருகின்றது. அது அற்புதமானது, அற்புதமானது. அந்த அவதாரம் எடுத்துட்டேதான் எல்லாமே தீர்மானமா பண்ணி முடிச்ச. எதிராசத்தை தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கோம், விஸ்வத்தேனோ எதிபதி ரபூத் வேத்திரசாரஸ்திருதண்ட. அவர் வந்து சாட்டையை வச்சுன்ற பேர் விஷக்சேனர். பெருமாள் என்ன பண்ணேறான் சொல்றான், அப்பா நீ போ, முதல்ல பிரம்மசூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதிட்டு வந்துடும் அப்படின்றான் விஷக்சேனரை பார்த்து. விஷக்சேனருக்கோ எப்பொழுதும் பெருமாள் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசை, நிக்க சொல்லிகளாச்சு சதா பசியந்து சூரையா, அதனால அவர் போக மாட்டேன்னு சொன்னேறான். உடனே பெருமாள் சொன்னேறான், என்ன பாரு, என்னை பத்தி நானே சொன்னேன்னா சரியா இருக்குமா? அதனால என்னை பத்தி நீ போய் ஒரு ஆரம்பிச்சு வச்சுடு, அதன் பிறகு நான் போய் நீ சொன்னதா சொல்லி எல்லாத்தையும் தப்பிச்சுடுறோம் அப்படின்னு சாதிச்சேறான். அதனால விஸ்வத்தேன் என்ன பண்ணேனா பெருமாளுடைய திருவாணியை தட்ட முடியலையா, அதனால சாத்தையை திருதண்டமா மாத்திட்டேறான். திருதண்டமா மாத்திண்டு இங்க எழுந்துருளி விட்டேன். இங்க எழுந்துருளி என்ன பண்ணேன்னாக்கா சீபாஷ்யத்தை அனுகிரகிச்சுட்டு ஒன்பது கிரந்தங்கள் அற்புதமான நவரத்னங்கள் அதெல்லாம் சாதிச்சுட்டேன். அதன் பிறகு ஒரு 250 வருஷங்களுக்கு அப்புறம் சுவாமி தேசிகன் அவதரிக்கிறார். அன்றி உலகினையாக்கி அரும்பொருள் நூல் விருத்து அப்படின்னு ஆரம்பிச்சு அற்புதமா சாய்க்கிறார் பிள்ளையந்தாகிற சுவாமி குமார வரத தேசிகன். ஏன்னா திருவேங்கட நாதனும் குருவால் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவித்தனே, மண்மேல் நின்ற நோய்கள் தவித்தனே, அந்த மாதிரி அவதரிக்கிறார் பெருமாள். பெருமாள் சில பேர் ஆவேசவதாரன்றா, சில பேர் அம்சாவதாரன்றா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சுவாமி தேசிகன் சாட்சாத் பெருமாளுடைய அவதாரம். ஏன்னா வெங்கடேச அவதாரோயம் அவர் அவர் காலத்திலே இருந்த சுவாமி குமார தேசிகன் சாய்ச்சல் குமார வரத தேசிகன். அது மட்டும் இல்ல, தத்துவமுக்தாகலாபத்துல ரெண்டாவது ஸ்லோகம், ரெண்டாவது ஸ்லோகத்துல இவர் சாய்க்கிறார். 500 ஸ்லோகங்கள் இருக்காங்க. ரெண்டாவது ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிற வியாத்தானீத் வெங்கடேசா வரத குரு குருபா லம்பிதோ தாம பூமா. 500 ஸ்லோகம் இருக்குது, ரெண்டாவது ஸ்லோகத்திலே தத்துவமுக்தாகலாபத்தை பண்ணிட்டேன் வெங்கடேசன் பண்ணிட்டேன்னு சொல்றவர். அதுக்கு சொல்லலாம் 498 499 ஏதாவது சொன்னாக்கா தேவலாம். ரெண்டாவது ஸ்லோகத்திலே சாய்க்கிறது சரியா? அங்க ஆனந்த தாயினி வியாக்கியானம் பண்றது யாதானீத்தின்ட்டு ஆசம்சாயம் 12 ஆசம்ச இருக்கு, அதுல சொல்லலாம். ஆனால் ரெண்டாவது அர்த்தம் சொல்ற, இவர் ஸ்வயம் சத்து சங்கல்பர் இல்லையா, பெருமாள் சத்து சங்கல்பன். ஏன்னா அவர் தான் இங்க அவதரிச்சிருக்க. ஆதரனால இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? சுவாமி தேசிகன் தானே பகவானான அப்படினால, தான் சத்து சங்கல்பனான அப்படினால யாத்தானி என்ன உபநிடத்துல சோ காமயத்தை பகுத்யாம் பிரஜா ஏயேதி, அவன் சங்கல்பித்தான். உடனே ஸ்லோகம் எல்லாம் சக்தியா எடுத்து அந்த மாதிரி தேசிகன் எழுதணும்னு அவன் சங்கல்பிச்ச அதை முடிச்சுட்டு ரெண்டாவது ஸ்லோகத்தை அதை சொல்லிவிட்டேன். இது பெருமாளால் ஒன்றிதான் முடியும், வேற எங்கேயும் முடியாது. அற்புதமான தத்துவம் இது. ஆதரனால பெருமாள் சாட்சாத் திருவேங்கிற முறையானே இங்க அவதரித்த தேசிகனாக மண்மேல் நின்ற நோய்கள் தவித்தனே, அதுதான் அபிநவமாக ஒரு தசாவதாரம், அபிநவமாக ஒரு தசாவதாரம். சுவாமி தேசிகனே மத்ஸ்யாவதாரம், அதாவது பெருமாளே மத்ஸ்யாவதாரம். மத்ஸ்யாவதாரம் என்ன பண்ணிருக்கு? மத்ஸ்யாவதாரத்துல காரியம் என்ன தெரியுமா? வேத ரட்சணம், வேதத்தை காப்பாற்றணும். அந்த வேதத்தை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா அது எப்படி? அப்போ
பிரம்மாக்கிட்டே வேதத்தை படிக்க போயிட்டான். அந்த வேதத்தை காப்பாற்றுறதுக்கோசம் மத்திய அவதாரம் எடுத்திருக்கிறோமாள், ஐக்ரீவ அவதாரம் எடுத்த அந்த மாதிரி வெறும் வேதத்தை கொண்டு வந்து கொடுத்த பெருமாள். ஆனால் சுவாமி தேசிகனும் வேதார்த்தத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார் இல்லையா? எப்பேற்பட்ட வேதார்த்தம்? எம்பெருமானார் அந்த சூத்திரங்களுக்கும் உபநிடதங்களுக்கும் எப்படி எப்படிலாம் அர்த்தம் சாதிச்சாரோ அதுக்கு விபரீதம் வந்தது. அதுல என்ன எடுத்துன்னு ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் தன்னுடைய சூக்ஷ்ம மேதாவிலாசத்தினால ஒவ்வொரு விதமா எழுத ஆரம்பிச்சிட்டார். ஆனால் சுவாமி தேசிகனும் நியாயபரிசித்தி அது மாதிரி சர்வார்த்த சித்தி இந்த மாதிரி கிரந்தங்கள்ல அத்தனை ஆச்சாரியார்களுடைய மதங்கள் இருக்குது, அபிப்பிராயங்கள், அது அத்தனையும் ஒன்று சேர்த்து சாமரஸ்யம் பண்ற. சாமரஸ்யம் பண்றதுன்றது சாதாரண காரியம் இல்ல, அதை பண்றதுன்றது ஆசை பெருமானால உண்டிதான் முடியும். தேசிகனா அவதரித்து அவன் வேதத்தை ரட்சிச்சு கொடுத்தான். மத்திய அவதாரத்துல சுவாமி தேசிகனும் வேதார்த்தத்தை ரட்சிச்சு கொடுக்கிறாரு. அந்த வேதார்த்தத்தை ரட்சிச்சு கொடுத்ததுனால இது மத்தியாவதாரம் சுவாமி தேசிகன். அடுத்தது கூர்மாவதாரம். இந்த கூர்மாவதாரம்ன்றது இவைகள்லாம் அதிசயோக்தியா நான் சொல்லல, நீங்க யோசிச்சு பார்த்தா தெரியும். அத்தனையும் பெருமாள் தான், பெருமாள் தான் அவதரிக்க முடியும், பெருமாளால் தான் இப்படி சொல்ல பண்ண முடியும். கூர்மாவதாரம் என்ன பண்ணினார்? அமிர்தத்தை கொடுக்கணும், தேவதைகளுக்கெல்லாம் அமிர்தம் வேணும். அந்த அமிர்தம் வேணும்ன்றதுக்கோசரம் கடையார் சமுத்திரத்து கஷேதாரத்து கடையிற சமயத்துல அந்த சமயத்துல மழை கவுந்துருச்சு. அந்த மழை கவுந்துற சமயத்துல அதை நிமித்தி வைக்கணும். நிமித்தத்துக்கோசரம் பெருமாள் கூர்மாவதாரம் எடுத்தார். எடுத்திருந்த உடனே அந்த மலையை தூக்குறார் தன்னுடைய ஓடால. ஆமா, இங்க ஓடு இருக்குமே அந்த ஓடால. அந்த சமயத்துல அந்த மலை வராயிருதான் பெருமாளுடைய முதுகுல. வராயத்த சுகமா இருக்குதான் பெருமாளுக்கு. முதுகுல அரிப்பு வந்து துணிச்சு உங்களுக்கு சொல்லிக்கிறது கஷ்டமா இருக்கும். அந்த சமயத்துல ஏதாவது ஒரு கும்ப வச்சுண்டோ அல்லது மான் கும்ப வச்சுன்னு சொல்லிக்கணும்னு சொல்றது யாகங்கள்ல. அந்த மாதிரி வேற யாராவது ஒருத்தர் சொல்லி விட்டான்னு அது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். பெருமாளுக்கும் அவருக்கும் அனுபவிக்கணும்னு ஆசை. அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப சுகமாக சொரிஞ்சு விட்ட மாதிரி இருந்துதான். அந்த மாதிரி கூர்ம அவதாரம் எடுத்து அமிர்தம் கிடைக்கிறதுக்கு உபகாரம் வந்தார் பெருமாள். அமிர்தம் கிடைக்கிறதுக்கு இப்பறமா தேதி என்ன சம்பந்தம் கேட்கலாம். அங்க வர்ணிக்கிறா திருமணியார்வா சாய்க்கும் பொழுது தேவதைகள்லாம் அமிர்தம் அமிர்தம்னு சண்டை போட்டா அசுரோட கடைசியில பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை வந்து பிரிச்சு கொடுக்கிறாரு தேவதைகளுக்கு. அசுரால ஏமாற்றுடுறார், எல்லாம் பண்ற. ஆனால் அது அமிர்தமா அது சக்க ஒரு கரும்பு இருக்குது, அந்த கரும்பை புழிஞ்சி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ரசம் தனியா வந்துடும், வெறும் சக்கை இருக்கும். அந்த சக்கையை தான் மிருகங்கள்லாம் கடிச்சு கடிச்சு அதை ரசத்து சாப்பிடும், அதுல ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரியாக வெறும் சக்கை தான், அமிர்தத்தோட சக்கை தான் அவளுக்கு கிடைச்சதான் தேவதைகளுக்கு. அப்படின்னா அமிர்தம் எங்கன்னா விராட்டியா எடுத்தான் அமிர்தம். லாவண்யம் ஸ்ரீகசாரம், அழகுக்கெல்லாம் அமிர்தத்துக்கெல்லாம் சாரமா போனவோ அப்படிப்பட்ட சாரமான அமிர்தமானது பெருமாள் தேர்ந்தெடுத்தான். அந்த திராட்டி இருக்காளே, அந்த திராட்டிய காட்டி கொடுத்து, திராட்டிய நமக்கு காட்டி கொடுத்து அவளுடைய உபாயத்துவம் உபேயத்துவம் விபுத்துவம் சர்வ ஜெகத் காரணத்துவம் எல்லாத்தையும் ஸ்தாபிச்சு அப்படிப்பட்ட ஒரு அமிர்தத்தை கொடுக்கறதுன்றது அவன் தேசியம் தான் பண்ணினேன். எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு, அதெல்லாம் வச்சுட்டு சில பேர் தவறாலாம் எழுதிட்டா, ஜீவகோடியில சேர்த்துட்டா திராட்டிய. அது மட்டும் இல்லாம ஆணும் அவோ அப்படின்னு சொல்லிட்டா, அவளுக்கு உபாயத்துவம் கிடையாதுன்னு சொல்லிட்டா, அவளுக்கு பலப்பிரதத்துவம் கிடையாதுன்னு சொல்லிட்டா, அவளுக்கு ஜெகசிரஷ்டத்துவம் கிடையாது, ஜெகசிருஷ்டி எல்லாம் அவளால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. ஆனால் சுவாமி தேசிகனும் அது அத்தனையும் அவளுக்கு உண்டு, அவளுக்கு விபுவோ விபுவா இருக்காவோ பெருமான் எப்படி விபுவோ அது மாதிரி திராட்டியும் விபுவா இருக்கா. பெருமான் எப்படி ஜெகத்காரணமா இருக்காரோ அது மாதிரி திராட்டியும் ஜெகத்காரணமா இருக்கா. இப்படி திராட்டி அமிர்தமான திராட்டி, அந்த அமிர்தமான திராட்டியினுடைய வைபவங்கள் அத்தனையும் சாதிச்சு காமிச்சிருது. நம்மளா நமக்கு எல்லாம் பூசுரால்னு பேரு. பூசுரால்னு என்ன அர்த்தம்? இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் பிராமணர்கள் அப்படின்னு பேரு.
இந்த பிராமணர்களுக்கு அற்புதமான பிராட்டியாகிற ஒரு அமிர்தத்தை சாதிச்சு காமிச்சு கொடுத்து நமக்கு அனுகிரகித்தவர் சுவாமி திசைகன். இது அல்லவோ கூர்மாவதாரம். இப்படி கூர்மாவதாரமா இருந்து நம்மளை ரட்சிச்சிருதுன்றது சாமான்யம் இல்லை, அதை பண்ணி கொடுத்த. மூணாவது வராக அவதாரம் இருக்கு. இந்த வராக அவதாரம் என்ன? பூதேவி அவ அழகா தன்னை கிரண்யாட்சன் தூக்கின் போயிட்டானே அப்படின்னு பெருமாளை ஆசிரியத்த பெருமாள் வராக அவதாரம் எடுத்த கிரண்யாட்சனை அடித்து போட்ட போட்டுட்டு பூ உத்தாரணம் பண்ணிட்டு சாதாரணமான அவதாரணமா அது அவதாரமா அது நம்ம இருக்கலன்னு நம்ம பூமியை அவன் தூக்கின் போட்டான் கடலுக்கு. அத பெருமாள் ரட்சிச்சார் வராக அவதாரத்துல. தேசியம் என்ன பண்ண, இந்த பூமியில இருக்கக்கூடிய ராட்சசால் எப்பேற்பட்ட ராட்சசால் தெரியுமா? ரஜோகுணத்தினாலையும் சமோகுணத்தினாலையும் இருக்கக்கூடிய ராட்சச கும்பல் அஜ்ஞானத்தினாலேயே உழன்னு இருக்கிறவா. அவாக்கிட்டேந்து இந்த பூமியை ரட்சிக்கிறது என்பது சாமான்யம் இல்லை. முன்னாடி சொன்ன மத்திய அவதாரத்துல வேதார்த்தம்னுட்டு அந்த மாதிரி புதிருஷ்டிகள் அவளை வேதாத்தத்தை தான் சொல்ல வந்தா, வேதாத்தத்தை அவ சொல்ல வந்தாலும் கூட அது சரியா இல்லை, சரியாகவே இல்லை. பிரச்சன்ன பௌத்தாள் அப்படின்னுட்டு சுவாமி வைகிறார் இந்திரமான ஆளவந்தார் வைகிறார் சுவாமி தேசிகன் சேர்த்து வச்சு நல்லா சுட சுட கொடுக்குறார். இப்படி பிரகடராயும் பிரச்சன்னராயும் இருந்தவாளெல்லாம் சுவாமி தான் அடிச்சு போட்டார். போட்டு அவள்லாம் இந்த பூலோகத்துக்கே பாரம் தானே. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பூதேவிய உத்தரிக்கணும், இந்த பூலோகத்தில் இருக்கிறவாள்னா ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சுவாமி தேசியன் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா வேதங்கள் அர்த்தங்கள் எல்லாம் அனைத்தையும் சாய்ச்சி கொடுத்தார். தேசியனுக்கு ரொம்ப பெருமை அதிகம். ஏன் தெரியுமா? வியாசருக்கு வேதாச்சாரியர்னு பேரு, சுவாமி தேசிகனுக்கோ வேதாந்தாச்சாரியர்னு பேரு. அவர் வேதாச்சாரியர், இவர் வேதாந்தாச்சாரியர். வேதத்தெல்லாம் பிரித்து அதை வியவஸ்தை பண்ண வரவர் சுவாமி தேசிகனும். வேதாந்தத்தெல்லாம் பட்டமா எழுதி அனுகிரகித்து அதுக்கு வியவஸ்தை பண்ணவர். ஆக வேதார்த்த ரட்சணம் பண்ணி காப்பாத்தினோ அப்படிப்பட்ட வராகாவதாரம் இது. இது மூணாவது. நாலாவது நிருசிம்மாவதாரம். நிருசிம்மன் கோபத்தோடு வந்தான். கோபத்தோடு வந்து யார் அடித்தான்? ஒரு பக்தனை காப்பாற்றணும், ஒரு குழந்தை. அந்த குழந்தையாகிற ஒரு பக்தன் பிரஹ்லாதன் விஸ்வாசத்தோடு சொல்கிறான். அவன் சொல்லச்ச அந்த பிரஹ்லாதன் சொல்கிற விஷயத்தை காப்பாற்றி கொடுக்கணும் முடியும். அதை காப்பாற்றி கொடுக்கறதுக்கோசரமே பெருமாள் அவதரித்தார். பக்தஸ்ய தானவசிசோகோ பரிபாலனார்த்தம் பரிபாலனாய பத்ராம் ரிசிம்ம குகுணாம் அதிஜக்முஷஸ்தே சம்பைத வர்ஜ மதுனாபி கரீஷ நூனம் திரைலோக்கியமேததகிலம் நரசிம்ம கர்ப்பம். வந்து அவதாரம் எடுத்த எதுக்கு? பக்தஸ்ய தானவசிசோகோ பரிபாலனாய தானவன் அசுரன் அவனுடைய குழந்தை, அந்த குழந்தைய ரட்சிக்கிறதுக்கோசம் நீ வந்த. அதனால நிருசிம்ம மூர்த்தியை எடுத்துட்ட. அவன் எங்க கேட்க போறான்னு தெரியாது. ராம ஹிரண்ய ரிஷபு எந்த இடத்துல உன்னுடைய ஹரி இருக்கான் அப்படின்னு கேட்க போறான் பெருமாளுக்கே தெரியலையாம். அதனால எல்லா இடத்துலயும் உள்ள பூந்துட்டேறான் பெருமாள். உள்ள பூந்துன உடனே இவன் ஒரு தூணை தான் அவன் காமிச்சான், அந்த ஒரு தூணை தான் உடைச்சான் ஹிரண்ய ரிஷபு. தன்னுடைய கதாயத்தம் உடச்சா அதுல பெருமாள் அவர் போயிச்சுட்டார். ஆனால் லோகத்துல மீதி இருக்கிறது எல்லாம் எங்க போச்சு? இது வரையும் உடைக்கவே இல்லையா அந்த தூண்கள்லாம். அதனாலதான் நம்ம ஆண்கள்லாம் தூண் பேர்ல ஆத்துல தென்ன தூண் எல்லாம் இருக்கும் கம்பம், அதன் பேர்ல கால் வச்சுக்கூடாது. சில பேர் படுத்துனது வாட்டமா இருக்குன்னு காலை அது நேரம் தூக்கி வச்சுக்கோ. அந்த ஆத்து கம்பங்கள்லாம் இருக்கும், இப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த கம்பங்கள்லாம் கால் வச்சுக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா பெருமாள் அவரை இழந்து விடுக்கான். அது மட்டுமா, அந்த பெருமாள் என்ன பண்ண, சதாபட்டல பீஷணே சர்வசாத்தோ. இந்த அவதரிக்கிட்ட பயங்கரமா அவதரிச்ச ஒரே சப்தம் புறக்குலி பரிஸ்புர திருபடி கேது வச்சுக்கிறேக்குது. ஒரே சப்தமா இருக்கு.
ரொம்ப உருமறது சிம்மம் கர்ஜிக்கிறது, அதுலயும் மூக்கு மூஞ்சி கண்ணெல்லாம் அப்படியே புரிக்கு போயிடுச்சு, வக்கரமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு கோபம். ஏன் கோபம் தெரியுமா? அவனுக்கு யாரு சத்ரு? பகவானுக்கு. தன்னுடைய பக்தாளுக்கு யாரு சத்ருவோ அவாதான் இவனுக்கு சத்ரு. அவனுக்குன்னு தனியா சத்ரு யாரும் கிடையாது. இந்த குழந்தைய போய் இப்படி படுத்துட்டானே அப்படின்னு கோபம். ஆதரனால பெருமாளுக்கு பயமா, என் மனசுல இருக்கானா நம்ம கேட்டான்னு என்ன பண்றது, இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பக்தனா மறுடுவானே. அதனால இவன் என்ன பண்ணிட்டான்னாக்க, அவ்வளவு கோபத்தோட வந்தான். கோபத்தோட வரச்சே என்ன தெரியுமா, அந்த இளநிலையை பார்க்கலாம் வெறி வருதம் பிடிச்சி இழுக்கிறான். கிருபாகபட கேசரின் தனுஜலிம்பதத்தன சரோசிசா வெற்றிபிஷத்து தேவைக்கிறது. நீ வந்து இரண்டிகிழமை பார்க்கிற சமயத்துல இந்த நரசிம்மனுடைய திருக்கங்கள் எப்படி வந்தது தெரியுமா, வெறி பிடிச்சி பயங்கரமா பார்த்தது. அதே எல்லாரும் பயப்படுறாளாம், ஐயோ இந்த குழந்தையாச்சு, இதை இந்த கோபத்தோட பார்த்தேன்னு எரிஞ்சு போயிடுமே குழந்தை அப்படின்னுட்டு. ஆனா அந்த சமயத்துல பிரஹ்லாதனை எப்ப பார்க்கிறீரோ பெருமான், அப்பெல்லாம் தயாதேவி பெருமானுடைய பெருக்கங்கள் வந்து உட்காந்துட்டாலும், உட்காந்த உடனே ஒரே மலர்ந்து சரோஜ சத்ருஷா திருஷா, ஒரு தாமர குஷ்பம் மலர்ந்து பார்த்தா எப்படி இருக்கும், அவ்வளவு அழகா அனுகிரகிக்கிறாராம் பெருமாள். இப்படி மாத்தி மாத்தி பார்க்கிறாராம். அத மாதிரி சுவாமி தேசிகன் என்ன பண்ணாரு தெரியுமா, நம்ம சம்பிரதாயத்துக்கு விரோதமா இருக்கிறவாளெல்லாம் அடிக்கிற, அதை சொல்ற எதிராக சத்ருதினர் யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சதாம் மகாமி சரணாம்புஜம் பிரணதிசாலினா மௌலினாம் ததன்யமத துர்மத ஜுவலித சேதசாம் வாதினாம் சிரஸ்து நிகிதம் மயா பதம் அதட்சிணம் லட்சியதாம். அதாவது எம்பெருமானவருடைய சரஸ்வதி அவர் சாதித்த விஷயங்கள்லாம் இருக்கே, அத்த எப்பொழுதும் சேவித்துண்டு அதை விசுவசித்து அந்த மதத்திலேயே யாரார் இருக்காளோ, அந்த ஸ்ரீவைஷ்ணவர் இருக்காளே எம்பெருமானவருடைய பக்தர்கள், அவளுடைய திருவடிகளை என் சிரசா தரிக்கிறேன் நானும். என்ன நினைவு பாருங்க, யதீஸ்வர சரஸ்வதி சுரபிகாசையானாம் சதாம் மகாமி சரணாம்புஜம் பிரணதிசாலினாம் ஒழுடா, வெறுமை தல்ல கம்பீரமா நிற்க மாட்டேன், நான் சேவிக்கிறேன், அவளை சேவிச்சு உன் திருவடி எடுத்து என் தள்ள விழுந்து எனக்கு பாக்யம் நான் சேர்த்துட்டேன், ஆதரனால அந்த மாதிரி நான் இருப்பேன். ஆனால் ததன்யமத துர்மத ஜொலித சேதசாம் வாதினாம், அதே அந்யமதம் நீதி மதங்கள்லாம் இருக்கே, அது குதிருஷ்டிகளோ அல்லது பாஷ்யாலோ வேற எந்த மதமா இருந்தாலும் சரி, ஜொலித சேதசாம் வாதினாம் சிரஸ்து நிகிதம்மையா, அவா தள்ள நான் என் காலை வைப்பேன். எந்த காலை வைப்பேன் தெரியுமோ, வலது இல்லாத காலை. இடதுன்னு சொல்றது கூட திருவள்ளம் இல்லையா, இடதுன்னு சொல்றது கூட திருவள்ளம் இல்ல, வலது கால் இல்லாத காலத்துக்கு அவ தள்ள வச்சிடுவேன். சிரஸ்து நிகிதம்மையா பதம் அதட்சிணம் லட்சியதாம். அதுதான் நரசிம்மன் அப்படி பண்ணினா தன்னுடைய பக்தாளுக்கு எதிரில இங்கேயோ சுவாமி என்ன பண்றாரு தெரியுமா, தன்னுடைய ஆச்சாரியர் பிராச்சாரியர் எம்பெருமானார், அந்த எம்பெருமானாருடைய சம்பிரதாயம், அவருடைய எழுதின சாஸ்திரம், அவருடைய மதம், இவைகளுக்கு விரோதமாக யார் இருந்தாலும் சரி அவ தலையில காலை வச்சு அழித்து விட்டுடுவேன். ஏன்னாக்க எனக்கு எம்பெருமானாருடைய தரிசனமே தான் முக்கியம், அதை காட்டிலும் இவைகள் எல்லாம் முக்கியம் இல்லை. இப்படி ஒரு நரசிம்மன் எப்படி அவதரிச்சு ரட்சித்தானோ, அவர் ஒரே விஷயம் அங்க குழந்தைய ரட்சித்த பெருமாள், இங்க சுவாமியோ ஒரு ஆச்சாரியனுடைய மதத்தை ரட்சிக்கிறார். அந்த மதத்துக்கு விரோதமா இருக்கிறவாள எப்படி பிரஹ்லாதனுக்கு விரோதியா இருந்த ரெண்டு நிகழ்வோ அடிச்சாரோ பகவான், அந்த மாதிரி இவர் நம்ம சம்பிரதாயத்துக்கும் நம்ம சாஸ்திரத்துக்கும் நம்ம வேதாந்தத்துக்கும் விரோதிகளா இருக்கிறவாளெல்லாம் தன் திருவடிகளால் இருக்க வேண்டியவர். இதுதான் இந்த சுவாமி தேசிகனுடைய சிம்மாவதார துல்லியம். அதுவும் கோபத்துல சாய்க்கிறார் பாருங்க, கோபத்துல சத்து இது வச்சிருவேன் நானு, இது வச்சிருவேன் அப்படின்னுட்டு சாய்க்கிறார் சுவாமி. இது இந்த சிம்மாவதார துல்லியமானது. அடுத்தது வாமனாவதாரம். வாமனாவதாரம் அடுத்தது எப்படிப்பட்ட வாமனாவதாரம், வாமனன்னா என்ன அர்த்தம், அவருக்கு உண்மையிலே உபேந்திரன் தான் திருநாமம் பெருமாளுக்கு, ஆனால் அவர் குள்ளமா இருந்ததுனால வாமனன் பேர் வந்துட்டு.
அந்த வாமனனான பகவான் மகாபலிக்கிட்ட யாச்சிக்க வர எது என்னத்துக்கோசரம் அவருடைய அவதாரம் இந்திரனை ரட்சிக்கிறது இல்லை அகங்காரம் மமகாரத்தை போக்கடிக்கணும். மகாபலி சக்கரவர்த்தியும் பிரஹ்லாதனுடைய பேரன். இவனும் அகங்காரத்துல ஆடினோம், அகங்காரத்துல ஆடுத்த அதை அடிக்கணும். அதை அடிக்கிறதுக்கு விக்ரம அவதாரம் எடுத்துட்டு இருக்கிறவன் எடுத்து அவன் திருவடியில பிடிச்சி தலைய அவன் தலையில வச்சு அழிச்சுட்டாரு. பாதாள லோகம் வரைக்கும் போக வச்சுட்டாரு. அகங்காரம்ன்றது யாருக்கும் வரக்கூடாது. அந்த அகங்காரம்ன்றது மமக்காரன்றது இவைகளெல்லாம் மனுஷால அப்படியே சுற்றுச்சூறாக்கிடும், நம்மளை தூக்கி அடிச்சிடும். நாம எல்லாம் எவ்வளவு படிச்சிருக்கோம், ஒண்ணுமே படிக்கல. இந்த கிரந்தங்கள்லாம் பார்க்கச்ச ஒன்றுதானே அமையாதோ அப்படிங்கிறோம். அந்த மாதிரி சுவாமி அவர் வாமனாவதாரம் எடுக்கிற அகங்காரத்தையும் மமகாரத்தையும் போக்கடிச்ச அந்த மாதிரி எப்படி தன்னுடைய செயல்னால காமிச்ச சுவாமி தேசிகனும் கிரந்தங்கள்ல பாருங்க, எங்கேயும் சுவாமி அகங்காரத்தையோ மமகாரத்தையோ காட்ட மாட்டார், எங்கேயும் காட்ட மாட்டார். நான் நான் சொல்ல மாட்டார். அப்படி நான் சொன்னேன்னு சொல்ற சில இடத்துல நித்யோதன்மதி வெங்கடேஸ்வர கவௌ தன்னை சொல்லிக்கிறார். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமோ, வெங்கடேஸ்வர கவி நான். அது மட்டுமா, வித்யோதன்மதி வித்யாசாகரம், நான் வந்து கல்வி கடலா இருக்கு நான் அப்படிங்கிறார் சுவாமி. இப்படி கல்வி கடலா இருக்கிறதுனால தன்னை சொல்லிக்கிறேன்னாக்க அது சொல்லிக்கிறார். வாஸ்தவம் இந்த அகங்காரத்துக்கு பேர் ஒண்ணு உண்டு, சாப்பிக்க அகங்காரம் பேர். சுவாமி கலக்ஷேபம் சாச்சின்ற என்ன சார் சுவாமி உங்களுக்கு? அப்போ மும்சுத்வாதிகாரத்துல ஒரு ஸ்லோகம் வருது ஸ்ரீமத் ரகசித்திரத்துல, ராஜ்யே கிருத்னந்தி அவித்வாம்சஹ மமத்வாகிருத சேதசஹ அகம்பான மகாபான மதமத்தான மாதிரிகா அப்படின்னு இருக்கு. அதாவது லோகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் ராஜ்யே கிருத்னந்தி, ராஜ்யத்துல மட்டும் முடிக்கிறா, அவித்வாம்சஹ அவளுக்கு ஞானமே இல்லையே. ஏன் தெரியுமா, மமத்வாகிருத சேதசஹ மம 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 என் ராஜ்யம், என்னுடைய பிரஜைகள், என் ஐஸ்வர்யம் இதெல்லாம் அப்படின்னு இருக்கா. ஆனால் மாதிரிசாக நாங்கள்லாம் எப்படி தெரியுமா, மம அகம்பான மகாபான மதமஸ்தாக, நாங்கள்லாம் எப்படிப்பட்டவா, அகம்பானம் எங்களுக்கு கிடையாது, அகங்கிற ஒரு போதை இல்லை, மகாபானம் மம அப்படிங்கிற போதை எங்களுக்கு இல்லை அப்படின்னு, நாங்கள்லாம் இல்லை அப்படின்னு. அப்போ அடைய அங்கேயே கேட்டேன் சுவாமி கிட்ட, இது இது உண்டிய அகங்காரம் இல்லையா அப்படின்னு. அப்ப சுவாமி சாச்சார், என்ன சார் சுவாமி, இது சாப்பிக அகங்காரம். இந்த சாப்பிக அகங்காரம் எப்படி எப்ப வரலாம் தெரியுமா, என்னை இட்டு வரக்கூடாது, என் ஆச்சாரியரை இட்டு, என் பெருமானை இட்டு, என்னுடைய பாகவதர்களை இட்டு எனக்கு அகங்காரம் வந்தா தவறே கிடையாது. அது சாப்பிக அகங்காரம். எங்க ஆச்சாரியர் எப்படிப்பட்ட வசந்தார் தெரியுமா, அவரை நான் சிஷ்யரா இருக்கணும்ன்றோ அது என்னுடைய சௌபாகியம் அப்படின்னு சொல்லலாம். சுவாமி தேசிகன் இதை அடிக்கிறதுக்கோசரமே அவதரிச்சார். தன்னை பத்தி சொல்லிக்கிறார், காலம் வளம் பணி என்ன நற்காதல் அடியவருக்கு தானம் வழங்கி தமிழ் மலை இன்னிசை தந்தவள்ளல், அது வந்து நாலு தொழிலுவோம் நமக்கார் நிகர் நானிடத்தே, நான் எப்பொழுதும் சேர்ச்சின்னு இருக்கேன், எனக்கு யார் நிகர் இந்த லோகத்துல அப்படின்னு கேட்கிறார். ஆனால் அது சாப்பிக்க அகங்காரம். ஏன்னா நம்ம சாச்சிட்டு போயிட்டேன், நீர் நமுதன்றிவை வேர் முதல் மாய்த்து இளஜேர்மன் இயக்கு அதனேர் நிறைவில்லை. நீ அவருக்கு நான் எனது அப்படின்னு சொன்ன திருவன் இல்லையா அவருக்கு, அப்படி சொன்னாக்கா அந்த நான் எனதுன்னு சொன்னா கூட அந்த வார்த்தை வந்துருக்கேன்னு அவர் கஷ்டமா. அதனால நீர் நுமதுன்னு சாய்க்கிற அவெல்லாம் வந்து கர்ப்பஸ்ரீமான்கள் இல்லையா, அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் நம்ம சம்பிரதாயத்துல. அதனால சுவாமி எதையும் என்ன பண்றாருனாக்கா, இந்த அகங்காரத்தையும் மமகாரத்தையும் போக்குறது தான் நமக்கு சுரூபம். ஞானத்தினால சுவாமி திருக்கிரம அவதாரம், சுரூபத்தினாலேயோ அவர் வந்து சுத்தமா தான் இருப்பேனாம், உள்ளமா இருப்பேனாம் சுவாமி. ஆனால் ஞானம் அப்படி பிரகாசிக்கிறது, அவ்வளவு இருந்தும் நீங்க சேர்த்திருக்கலாம் சேவதில அதில் தச யோஜனைகள் சாய்க்கிற எல்லாம் சாய்க்கிச்ச, தன்னை பத்தி சொல்லச்ச நானா சொன்னேன். அப்ப இல்ல, கிழக்கி பழக்க வைத்தார் போலே என்ன பழக்க வச்சு அப்படியே நான் சொல்றேன் அப்படிங்கிற அப்படிலாம் சாய்ச்சார்.
அதத்தனையும் கிரகிச்சு ஒரு கிரந்த ரூபமா கொண்டு வரணும்னு எவ்வளவு சிரமம். சுவாமி தேசிகன் சப்தஜர் அப்படி பண்ணினார். அப்ப கூட தன்னுடைய ஆச்சாரியருக்கு தான் சாய்க்கிறதை தவிர்த்து எங்கேயும் தன்னை பத்தி சொன்னேன். அதனால அகங்காரம் மமகாரங்கள் எல்லாம் போக்கடிக்கணும்னு அவதரித்த வாமன அவதாரமாக சுவாமி தேசிகன் வெளியிட்டு மேல பாருங்கோ பரசுராம அவதாரம். கோபம் கோபம் கோபம். அந்த கோபம்ன்றது எதிரிகளை அடிக்கிறதுல உண்டுதான். எதிரிகள்னா யாரு? பரசுராமருக்கு க்ஷத்திரியால் சேர்ந்த கோபம் வந்தது. க்ஷத்திரியாருக்குனா ரஜோகுணம் அதிகம். இவர் அவதரிச்சதே அப்படிதான் அவதரிச்சார். ரஜோகுணமும் சாஸ்திரிய குணமும் சேர்ந்து அவதரிச்சுட்டார். அதனால அவருக்கு கோபம் அதிகமா இருந்தது. அந்த கோபத்தை 21 தடவை அடிச்சு போட்டார் அவர். ஆனால் சுவாமி தேசிகனுக்கும் கோபம் இருந்தது. அந்த கோபமா அவன் அவரோ சத்திரபாணி பரசு பரசுன்னா கூட அதை வச்சுன்னு அவர் எழுந்துள்ளார். அதனால ரோஷராமர் குரோதராமர் அப்படின்னே அவருக்கு திருநாமம். சுவாமி தேசிகனுக்கும் ரோஷம் இருந்தது. ரோஷம்ங்கிறது எப்படிப்பட்ட ரோஷம்னாக்க எதிரிகளை அடிக்கிறதுல. எந்த எதிரிகள் அப்படின்னு? மதம். பரமத போர் புரிந்தோமே அப்படிங்கிற பரமத பஞ்சத்துல 24 அதிகாரங்கள், 24 அக்ஷரங்கள், காயத்ரி மந்திரம். நம்ம தேவப்பெருமாள் சன்னதியில 24 படிகள் மலைக்கு அந்த அத்திகிரி கிழந்துடணும்னாக்க 24 படிகள், குளத்துல 24 படிகள். இப்படி 24 படிகள் காயத்ரியை காமிக்கிறது. ஸ்ரீமத்ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள். இப்படியெல்லாம் சொல்றதுனால அந்த 24 காயத்ரி அக்ஷரங்களை கொண்டு அதெல்லவோ நம்ம பெருமான சொல்றது காயத்ரி மந்திரம். ஏன்னா விஸ்வாமித்திரர்கிட்டேந்து காயத்ரி மந்திரமானது கண்டுபிடிக்கப்பட்டு வெளில வந்தது. வேதம் அப்படியே இருக்கு. ஆனா விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாருனாக்கா அந்த காயத்ரி மந்திரத்தை லோகத்துக்கு காட்டி கொடுத்த கண்டுபிடிச்சு கொடுத்த அதுதான் நாம ஜபிக்கிறோம். சுவாமி தேசிகன் வைஷ்ணவத்திர கோத்திரத்தில் அவதரிச்சவர். தன்னை பற்றி சங்கல்ப சூரியத்தில் சாய்க்கிறார் சுவாமி. தேவி விஸ்வதனியோத்ரா அப்படிங்கிறார். விஸ்வதனியான காயத்ரி தேவி இருக்காரு பெருமாள். அது பேருக்கு தான் காயத்ரின்னு ஸ்திரீன்னு அர்த்தம். ஸ்திரீன்னா ஸ்திரீ இல்லைங்க. அந்த சப்தம் பெண்பால் அமைஞ்சு எடுத்து. அதனால தேவீக விஸ்வஜனனி எது அனன்ய கோத்ரா என் கோத்திரத்தில் தான் அவதரம். அவ்வளோ அவதரிச்சிட்டா. நானும் இந்த வைஷ்ணவத்திர கோத்திரத்தில் அவதரிச்சிட்டேன். அதனால நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற. அங்கே அந்த விஸ்வாமத்திற்கு ரொம்ப கோபம் அதிகம். உடனே சாபம் கொடுத்துருவேன். சுவாமி தேசிகன் சாபம் கொடுக்கல, அடித்து தள்ளுற அடித்து தள்ளுற. ஏன் அப்படின்னா இந்த காயத்ரி மாதிரி வச்சுட்டு 24 அக்ஷரங்களை கொண்ட காயத்ரியை சென்று 24 அதிகாரங்கள் கொண்ட பரமத பங்கம் அனுகிரகித்தார் சுவாமி. அந்த பரமத பங்கம் எப்பேற்பட்ட புஸ்தகம். ஐயா ஸ்ரீகிருஷ்ண சதாச்சார சுவாமியும் காஞ்சிபுரத்தில் இருந்து வெளிவந்தார். அந்த மகான் அதுக்கு அக்கியானம் பண்ணார். அது நிறைய கிடைக்கல, கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு. அதன் பிறகு வெள்ளிவளம் பெரிய சுவாமி இருந்த வெள்ளிவளமேஸ்வரருடைய பூர்வாசிரமத்தில் தமையினார். அந்த வெள்ளிவளம் பெரிய சுவாமி நாராயணாச்சாரத்தில் திருநாமம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியணும்னு சொல்றேன். வேதாந்த அவதூறு சுவாமின்னு சொல்லுவா அவரு. அந்த மகான் வந்து அதுக்கு அக்கியானம் பண்ணிருக்கிற முழுக்க ரெண்டு பார்ட்ல அதை பண்றா ரெண்டு வாழ்க்கைகள். அவ்வளவு அற்புதமான கிரந்தம் அது. அத்தனையும் அத்தனை மதத்தையும் அடிக்கிறது. 4 பௌத்தர், நிரீஸ்வர மீமாம்சகன், சாங்கியன், பசுபதன், இப்படி வைசேஷியன், நிரீஸ்வர மீமாம்சகன் சொன்னமே, இத்தனை மதத்தை அடித்து நம்ம சித்தாந்தத்தை காப்பாற்றுறது. அப்படிப்பட்ட கிரந்தம் அது. இந்த மாதிரி மத பரமதப்போர் பர மதங்கள் அத்தனை பேரும் அடிச்சுக்கணுட்டு அவர் 21 தலைமுறைய க்ஷத்திரியால் எடுத்தேர்னாக்க எதிரிகளால் சென்று இவர் 21 மதங்கள், சார்வாக மதம், அந்த மதம், இந்த மதம். அதனால் ஒரு மதத்தை சொன்னாக்கா அதுக்கு சம்பந்தியான சில மதங்களும் சொல்லப்பட்டதாக ஆயிடும். இதெல்லாம் அடிக்கணும் சார் அவர்கள் சாதிச்சிருக்க. இப்படி அத்தனை மதங்களை அடித்த பரசுராமர்கள் எப்படி 21 தலைமுறைகள் அடித்தாரோ அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இந்த அனைத்து மதங்களையும், லௌகிக மதங்கள், வைதிக மதங்கள், பாஷ்ய மதங்கள், புதுஷ்டி மதங்கள், இது எல்லா மதங்களையும் அடித்து தள்ளார் சுவாமி. இது பரசுராம அவதாரம். அதே மாதிரி ஸ்ரீராமன், ஸ்ரீராமன்றது சாமான்யம் இல்லை. லோகத்துக்கு சரணாகதி தத்துவத்தை காமிச்சு கொடுத்தவன் ஸ்ரீராமன். சரணாகதி தத்துவத்தை காமிச்சு கொடுத்து அத்தனை பேருக்கு சரணாகதி பண்ணி வச்சு எல்லாரையும் க
கற்றார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்றுரோர் நற்பால் யோத்தியல் வாழும் சராசரம் மற்றும் நற்பால் குறித்தனும் நான்முகனால் பெற்ற நாட்டுடையே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். சரணாகதி சாஸ்திரத்தையே காமிச்சு கொடுத்து உபதேசித்து அதன் நடத்தியும் காட்டினவன் ஸ்ரீராமன். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் சரணாகதி சாஸ்திரம் இருக்கே அதை வெளில வந்து அதை ரட்சிக்கப்பட்டதுன்றது சுவாமி தேசிகனாலதான். நீங்க எந்த கிரந்தத்தை வேணாலும் பாருங்கோ, எந்த கிரந்தத்தை எடுத்துட்டாலும் சரணாகதி சம்பந்தம் இல்லாம கிரந்தமே இருக்காது. எப்பேற்பட்ட வேதாந்த கிரந்தமோ சம்பிரதாய கிரந்தமோ காவியங்களோ எதை பார்த்தாலும் சரி அதுல சரணாகதி இருக்கும். காவியங்கள்லயே சொல்ற காவியங்கள் ரசம் ரசானுபூதி. அது மட்டும் இல்ல, இது வந்து எல்லாம் கருணாரசம்தான் வசதி கருணாரசம்தான் வசதின்னுவா சுவாமி சாந்திரசத்தை காமிக்கிறார். சாந்திரசம், சாந்திரசம்ன்றது என்ன, மனசுல எப்பொழுதும் சாந்தி இருக்கணும், அமைதி இருக்கணும், இதுதான் வேதாந்தத்துக்கே சிறந்தது. அது ஸ்ரீராமன் காமிச்சு கொடுத்த வழி. அந்த ராமன் காமிச்சு கொடுத்த வழி சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க எல்லாம் சரியா போயிடும். அதை ரட்சிச்சு அத்தனை கந்தங்கள் பண்ணி இந்த லோகத்துல நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும் பண்ணவர் சுவாமி தேசிகன். ஆக ஸ்ரீராம அவதாரம். அது மட்டுமா, இத ஒரு சுவாரஸ்யம் ஒண்ணு இருக்கு. ஏற்கனவே அதிகன சாராடி சொல்லிட்டு சொல்ற போனோம், ஸ்ரீராமன் ஏகபத்னி விரதன். அதே மாதிரி சுவாமி தேசிகன் தன்னை பத்தி சொல்லிக்கிச்ச, இவர் பகுபத்னி விரதனா இருக்க. பகுபத்னி விரதம் என்ன அர்த்தம், பல பத்னிகள் இருக்கு. எந்த பத்னிகள் தெரியுமா, நிர்திஷ்டன் எதி சார்வபௌமவசாம் ஆவர்த்தி பெரிய யௌவனம் நிர்தோதேதர பாரதந்திரியா நீதா சுகம் வாசரா அங்கீகரிக்க சதாம் பிரசக்தி மசதாம் கர்வோபி நிர்வாபிதா சேஷாயுஷ்யதி சேஷி தம்பதிதயா தீக்ஷாம் உதீக்ஷாமகே. என ஆச்சரியமான ஸ்லோகம், எது சார்வபௌம வசதாம் ஆவர்த்திதல் யௌவனம் விஷ்டம். பாருங்கோ, எல்லாரும் யௌவனத்துல யௌவனம் இளமை, இளமையை இருக்க இளமையா இருக்கிறது எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், அவனுடைய ஸ்திரீயோட தானே இருக்கணும்னு ஆசைப்படுவா. ஆனா நான் கூட பல ஸ்திரீகளோட இருந்தேன். எம்பெருமானவருடைய ஸ்ரீசூக்திகள் இருக்கே, அந்த ஸ்ரீசூக்திகளுடைய ஆவர்த்திகள், ஆவர்த்தி சப்தம் பெண்பால் சப்தம். ஆகவே அந்த ஆவர்த்திகளாகிய ஸ்திரீகளோடு என்னை உணவு எல்லாம் சந்தோஷமா செஞ்சிருக்கிற நீதா சுகம் வாசராக என்னுடைய ஜீவனமே வாசரா, எல்லா நாளும் எனக்கு சுகமா பற்றி என்ன வேதாந்தத்தை சேவிக்கிறவனுக்கு ஏன் தான் சுகம் போகாது, சுகமா போகும், துக்கமே வராது, சுகமா போகும் இந்த நாட்கள் எல்லாம். அதனால நான் ஆவர்த்திகள் தான், ஆவர்த்திகள் உண்டிதான் இவருக்கு ஸ்திரீகள் பத்னிகள் ஸ்ரீராமன மாதிரி. ஸ்ரீராமன் எப்படிப்பட்டவன், சரணாகதி ஆவர்த்தி பண்ணிட்டே இருந்தான், அதனால அது ஸ்ரீலிங்கம். சுவாமி தேசிகனோ எம்பெருமானார் சாதித்த கந்தங்களுடைய ஆவர்த்தியை பண்ணிட்டு இருந்த, அதே இவா ரெண்டு பேருக்குமே ஒரே ஏகபத்னி அவதாராகவே இருந்தார் இவா. ஸ்ரீராமன் ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினான்னுங்கோ அது போரும். இங்கேயும் பெரு சுவாமி தேசிகன் ஒரு பதம், ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியத்தை, ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலே அதிலேயே சம்பிரதாயம் எல்லாம் வந்து சேர்ந்துடும். யாரோ அப்படியெல்லாம் பார்க்கணும், ஒரு ஸ்லோகம் தான் நம்ம சித்தாந்தத்தை அத்தனை பேர் காமிச்சு கொடுத்துருவார் சுவாமி. அற்புதம் உடைக்கிடுவார். கிரீடா தூளிக்கையா, கிரீடா தூளிக்கையா சுஸ்மின் கிருபா ரூஷிக்கையா ஸ்வயம் ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் திபுஸ்ரீமான் அதிகனத்து. ஒரு ஸ்லோகம், குட்டி ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு பண்ற 9வது ஸ்லோகம் யாரோ அப்படி அப்பேரீஸ்வரர் பண்ற 12, என்னால இதுக்கு மேலே இவ்வளவு பண்ண முடியாது, நீங்களே பார்த்துக்கோங்க. இத்தம் சிந்தியா சர்வத்திர பாவாசந்தி பதே பதே கவிதாத்மிக சிம்மஸ்ய காவியேஷு லலிதேஸ்வதி. இது மாதிரியே நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கவிதாத்மிக சிம்மமான ஸ்ரீ தேசிகனுடைய லலிதமான காவியங்கள், லலிதம்னா ரொம்ப சுலபமான காவியங்கள், அதுல கூட இவ்வளவு கம்பீரமான பாவங்கள், அற்புதமான அர்த்தங்கள்லாம், கம்பீரமா ரகசியமா கூடமா நிறைய அர்த்தங்கள் பொதிஞ்சு கிடக்கிறது, ஆழமான அர்த்தங்கள் அதெல்லாம் இது மாதிரி நீங்களே தெரிஞ்சுக்கோங்கன்ற
அங்க சொல்ற கிரீடா சூழிகையா சுஸ்மின், கிரீடா விளையாட்டுங்கிற பிரஷா அது சூழிகை, சூழிகை அப்படின்றான் தமிழ்ல பிரஷ். கிருபா ரூஷதியா அதுக்கு மெய் வேணுமே, பெயின் அடிக்கணுமே, அதுக்கு கிருபை தான் இருக்கும். தயா எங்க அடிக்கணும், தன்னிடத்திலேயே. இந்த லோகமே அவங்கிட்டதான் இருக்கு, தங்கிட்டே தானே சுத்திச்சுக்கிறான், தங்கிட்டேந்தே வருது, தங்கிட்டேந்தே சேர்றது. அதனால கிருபா ரூஷதியா யாரு பண்றா, நிமித்த காரணம் ஸ்வயம், நானே பண்றான். உபாதான காரணம் சுஸ்மின் சாச்சர், ஸ்வயம் அப்படின்னு நிமித்த காரணம் சாச்சர். அதுக்கு சககார காரணங்களா இருக்கிறது என்னது தெரியுமா, இவனுடைய கிரீடாதான் விளையாட்டு. விளையாட்டுக்கு இவனுக்கு கருணை உபயோகப்படுறது. யார் பண்ணான்? ஸ்வயம் ஏகா, ஒத்தம்தான். அவன் விபு, ஏகா விபுஹு. விபு யாரு? ஸ்ரீமான். பிராட்டியோட கூடின ஸ்ரீமான், பிராட்டியோட கூடிய ஒரு புருஷன். ஸ்ரீஸ்தே லக்ஷ்மி ஸ்தபத்யோ அஹோராத்திரே பார்ஸ்வே அப்படிங்கிறது. இப்படி இந்த பிராட்டியோடு சேர்ந்த விபுவான பெருமாள் இப்ப ரெண்டு பேரும் விபுவாயிட்டான். ஏகா ஒரே தத்துவம், ஏக தத்துவம் விபோதிக்கவும். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்தாலும் ஏக தத்துவமாக எழுத்தாளமே தெரிகிறாளே அப்படிங்கிறார். அந்த ஏக தத்துவம் மாதிரி இருக்கிறதுனால விபு ஸ்ரீமான் சித்திரம். சித்திரம்னா என்ன அர்த்தம்? வேறுபட்டு இருக்கிறது. ஒருத்தன் பணக்காரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் பெரிய பண்டிதன், ஒருத்தன் ஒண்ணுமே தெரியாத பாமரன். இப்படி எவ்வளவு வேதங்கள் இருக்கு இந்த லோகத்துல. ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் விபு ஸ்ரீமான் அதி ஜனத்தை சிருஷ்டிக்கிற ஆச்சரியமான ஸ்லோகம். ஒரு ஒரு சொல் அவன் சொன்னது, ஒரு ஸ்லோகம் அதுலயே எல்லா விஷயமும் வந்துருச்சு. சித்தாந்தம் இதான். ஒக்க பானம் திருநூறு சொல்லுவா, ஒக்க பத்னி ஒக்க சொல் ஒக்க பானம் அப்படின்னுவா. ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு பானம் தான், ஒரே ஒரு பத்னி தான். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இப்படியே இருந்திருக்கின்ற ஸ்ரீ ராமாவதாரம் சுவாமி தேசிகன். அடுத்தது பலராமன். இந்த பலராமன்றது பாருங்கோ பெருமாளுடைய அவதாரம், அம்சாவதாரம் மாதிரி. அது எப்படி ஆனாக்க அது வந்து சேஷன் தானே, இளையபெருமானுக்கு தாங்க எங்க நியமனமா, அந்த மாதிரி அவதரிச்சார். சாரு இளையபெருமானே பலராமனா அவதரிச்சுட்டார், அண்ணாவா அவதரிச்சார். அண்ணாவா அவதரிச்சதுனால அதாவது பெருமாள் கிருஷ்ணனுக்கு தமையன், அந்த கிருஷ்ணனுக்கு தமையன் அவதரிச்சதுனால இவர் வந்து கிருஷ்ணன் வந்து லக்ஷ்மணன் வந்து தனக்கு ராமாவதாரத்துல என்னென்ன சுசுரூட பண்ணானோ அதெல்லாம் தன் தமையனுக்கு பண்றார் இந்த அவதாரத்துல அப்படின்றோம். அது அந்த மாதிரி சுவாமி தேசிகன் பலராம அவதாரம். எப்பேற்பட்ட பாகவதர், எப்பேற்பட்ட ஸ்ரீகிருஷ்ணவர். அதாவது பெருமாளுக்கு எப்படி எப்படிலாம் லக்ஷ்மணன் இருந்தாரோ அந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுற. கேசத்துமே தனக்கு சுரூபம், கேசத்துவம் தான் தனக்கு சுரூபன்றதை காமிச்சு காமிச்சு கொடுத்த லக்ஷ்மணன். பலராமனும் அதை மாதிரி இருந்துருந்த. ஏன்னா பெருமாள் என்னைக்குமே தாண்டல பலராமன். பெருமாளுடைய அவதாரம் நம்ம சொல்றமே தவிர்த்து, ஆனா அம்சாவதாரம் தான் அது. அந்த மாதிரி இங்க அம்சாவதாரம் கேட்டாலும் பலராமன் எப்படி பாகவத சேதத்தை காமிச்சாரோ அந்த மாதிரி சுவாமி தேசிகன் பாகவத சேதத்தை காமிச்சுருக்கார். எங்கேயுமே வந்து அந்த இது சொல்லுவா, இது சொன்னாள் நிரோதனது ஆனாலும் விஜயாசி சொன்னோம். அது ஸ்ரீரங்கத்துல இருந்தவர்கள் இருக்கிற சுவாமி தேசிகன் திருமாவளிய வாசல்ல பாதக்ஷைகளை கட்டி விட்டுட்டாராம் தோரண மாதிரி. பார்த்தாரு சுவாமி எழுந்து விடுவ என்ன பண்றது பார்க்கலான்னு. வாசல்ல வந்தாக்க அந்த பாதுகைகள்லாம் இருக்கோ இல்லையோ யாராருடைய செருப்போ அதெல்லாம் இவர் தள்ளப்பட்டது. தள்ளப்பட்ட உடனே இந்த யாரா இருந்த மாதிரி கட்டினாலோ என்ன பண்ற பார்க்கணும் அவமானப்படுவாரே அப்படின்னு வந்து பாக்குறாளாம். அப்ப சுவாமி தேசிகன் சாதிச்சான ஸ்லோகம் இது, கர்மாவளம் பக்கா கேச்சுது கேச்சு ஞான அவளம் பக்கா பயந்து ஹரிதாசானாம் பாதரக்ஷா அவலம்பக்காக. சில பேர் கர்மா கர்மா கர்மான்னு போவா, யாகம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும், யாகம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும்னுட்டு. இன்னும் சில பேர் ஞானம் ஞானம் தான் போயிட்டு இருப்பா, அதையே பிடிச்சிப்பாவா. கர்மா அவலம்ப கர்மாவை அவலம்பிச்சுட்டே சில பேர் போவா, சில பேர் ஞானத்தையே அவலம்பிச்சுன்னு போவா. பயந்து ஹரிதாசானாம் பாதரக்ஷா அவலம்பக்காக, பாதரக்ஷை
ஸ்ரீவைஷ்ணவனுடைய பாதையை தள்ள வச்சுக்கிறது எனக்கு பாக்யம். சந்த ஸ்ரீரங்க பிரத்யீக சரணத்ரான சேகராக ஜெகந்தி புவனத்ரான பத பங்கஜ ரேணவகா அப்படின்னு பாதுகாப்பு மகன் சோகம். சாதுக்கள் வள என்ன சாதுக்கள்? ஸ்ரீவைஷ்ணவனுடைய திருவடியை தீபி தள்ள வச்சிருக்காளே அவள் தான் சாதுக்கள். பாதுகையை எடுத்துன்னு தள்ள வச்சுக்கணும் எவ்வளவு பாக்கியம். எம்பெருமானவருடைய பாதுகைய வடுக நம்பிகள் இருந்து ஒரு ரெண்டு வருவர் ஆந்திர போட்டோம்னு சொல்லுவா வடுக நம்பிகள். அவர் என்ன பண்ணாராம் தெரியுமா? பாஷ்யகாரருடைய ஆராத்திய தேவதை பெருமாள், அந்த பெருமாள் பெட்டிக்குமே வச்சு கிருஷ்ணர் பெருமாளுடைய ஆச்சாரியருடைய பாதுகைய எம்பெருமானார் வந்து இவருக்கு சண்டை போடுறாரு. கோபம் வந்துருத்தம் என் பெருமாள் பெருமாள் என்ன பண்றேன் அந்த பொட்டி மேல வச்சு கிருஷ்ணியே ஏன் சிறப்பு? அதுக்கு இவர சொன்னேன் உம்ம பெருமாள் உமக்கு வஸ்தி என் பெருமாள் எனக்கு வஸ்தி அப்படின்னு நேரம். எப்பேற்பட்ட ஆச்சாரிய பக்தி, எனக்கு பெருமாளே வேண்டாம் நீர்வே போற எனக்கு சொல்லுவான் இங்கே கிடாம்பி ஆச்சான் எழுந்துள்ள இருக்க. அப்போ முதலே ஆண்டான் சேவிக்கிறேனாம். முதலே ஆண்டான் சேவிக்கிற சமயத்துல அந்த முதலே ஆண்டான பத்தி எம்பெருமானார்க்கு சொல்றேனாம் இவரை நம்ப கூடாது. நம்பெருமான சேவிக்கிற நம்பெருமானே சரணம்ன்றார், எம்பெருமானாரை சேவிக்க எம்பெருமானாரே சரணம்ங்கிறார். ஒத்தரை சொன்னாலே போறாதா? எம்பெருமானாரே சரணம்ன்றது போருமே, என்னத்துக்கு நான் பெருமாள்கிட்ட போகணும் அப்படின்னுட்டோ. அந்த மாதிரி இவெல்லாம் ஆச்சாரிய பக்தி அவ்வளவு சிரேஷ்டமானவாள். அதனால இந்த திருவடி ஸ்ரீவைஷ்ணவருடைய திருவடியை தள்ள வச்சுக்கிறது அவ்வளவு பாக்கியம். அதை நினைச்சின்றார் சுவாமி தேசிகன். இது லக்ஷ்மணன் அந்த பாதுகாப்பு சுவாமி சேர்க்கிறார் பரத சிரசி லக்னாம் பாதுகேது ரத்தஸ்வாம் சொதனமந்தே லக்ஷ்மண சேஷபூத கிமிதமிகலி சித்திரம் நித்தியுக்திஷேவே தசரத தனஷ்தன் ரங்கநாதஸ்வமேவ. பரதன் வந்து தன் தல்ல பரதாகவும் தன் தல்ல திருச்சி வச்சு எழுந்துடுறார் பாதுகைய ஸ்ரீராமனுடைய பாதுகைய. அதை பார்த்த உடனே சோத்திரன் பார்த்து செய்யலாம் லக்ஷ்மணன் சாஷ்டாங்கமா தெரிவித்து செய்யலாம். தான் தான் அது தன்னுடைய பாதுகையை தானே தெரிவிக்கிறார் லக்ஷ்மணன். என்ன அங்கேயும் அவர் பாகவதரா பார்க்கிறார் சுவாமி தேசியம் பார்க்கிறார் ஸ்ரீமத்ரீ சாரத்துல தன்னுடைய அவதார விசேகமான திருவடி நிலை ஆழ்வார் அப்படிங்கிற திருவடி நிலை ஆழ்வார்னா பாதுகைகள் அர்த்தம். சுவாமி தன்னுடைய அவதார விசேஷம்னுட்டு அது சேவிக்கிறார். அந்த தன்னுடைய அவதாரமா இருந்தா கூட அந்த பாகவதரை சேவிக்கிறது நம்ம சூபம். அவரையே தனக்கு பாகவதரா இருந்தா அவர் சேவிக்கிறார் ஸ்ரீவைஷ்ணவன் லக்ஷ்மணன். சுவாமி தேசிகன் அதை மாதிரி அந்த பாகவதருடைய பாதைகள் சிறப்பு அதை கூட தன் தள்ள கட்டின்ற அந்த மாதிரியாக ஒரு பலராமனுடைய அவதாரம் சேஷத்துக்கு காமிச்சு கொடுக்குற அவதாரம் இது. அது மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணா அவதாரம் கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு என்ன பேரு? மாயனென்று மகிழ்ந்தன மாதன மாதரே ஆயர் புத்திரநல்லன் அருந்தெய்வம். மாயனென்று மகிழ்ந்தனர் மாதரே இவன் ஆயர்களுடைய புத்திரன் இல்லை அருந்தெய்வம் சாமான்யமான தெய்வமா? இவன் மாயனென்று மகிழ்ந்தனர் மாதரே மாயன் இவன் எப்பேற்பட்ட மாயன்? மாயன்ன என்ன அர்த்தம்? ஆச்சரிய சேஷ்டிதன் அப்படின்ட்டு சுவாமி வாஷ்யகாரர் சாய்க்கிறார். மாயாசத்திரத்துக்கு ஆச்சரியம் அர்த்தம். மாயாவஜனம் ஞானம் அப்படின்னு இது நைகுண்டகா அப்படிங்கிறார். ஞானம் தான் ஞானத்தினுடைய ஒரு நிலை மாயை. ஆச்சரியமான சேஷ்டிதன் அது எப்படிப்பட்ட ஆச்சரியமான சேஷ்டிதன் தெரியுமா அது அப்படின்னா கிருஷ்ணன் பண்ணாத சேஷ்டைகள் இருக்கா? பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவத்து திறன்கள் காட்டிட்ட அப்படிங்கிற மாழ்வார். மாயம் எத்தனை மாயம்? சின்ன குழந்தை, ஆனா சின்ன வயசு குழந்தை ராசக்கிரீடை பண்றது, சின்ன குழந்தை கம்சன் அடிச்சு கொண்டு கொடுத்து, சின்ன குழந்தை சகடாசுரனை எட்டி உதைக்கிறது ஆச்சரிய சேஷ்டிதங்கள். சுவாமி தேசிகன் அற்புதம் அனுபவிக்கிறார். கும்பழகான ஸ்லோகங்கள் அந்த ஆச்சரிய சேஷ்டிதங்கள். அந்த ஸ்லோகங்கள்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஆச்சரியமான சேஷ்டிதங்கள் இருக்குதே அந்த சேஷ்டிதங்களை நாம் அனுபவிக்கணும். கிருஷ்ணன் எப்படி ஆச்சரிய சேஷ்டிதங்கள் எல்லாம் பண்ணினானோ அந்த மாதிரி சுவாமி தேசிகன் ஆச்சரியமான சேஷ்டிதங்கள். இதில் சொல்ற வந்து பீஷ்மாச்சாரியரோட பீஷ்மாச்சாரியர் வந்து சொல்ற பராசரர் சொல்றதா
கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வந்து கிருஷ்ணத்வைபாயன வியாசர சாட்சாத் நாராயணனா தெரிஞ்சுக்கோ. கோஹியன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத்தவே. அப்பா பிள்ளைய பற்றி வசதியா சொல்றது பாலஸ்னேதான். கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் விக்ஞ நாராயணம் பிரபும். நாராயணனான பிரபுவா அவரை தெரிஞ்சுக்கோ வியாசர. வியாசாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுரூபாய் வியாசரூபாய விஷ்ணவே வியாசரூபாய விஷ்ணவே வியாசாய விஷ்ணுரூபாய அவன் விஷ்ணுரூபாய தீன்னா வியாசரூபாய விஷ்ணவே வியாசரூபமாக விஷ்ணு எழுந்துள்ள இருக்க விஷ்ணுரூபமாக வியாசர் எழுந்துள்ள இருக்க. அந்த மாதிரி பெருமாள் நாராயணனாவே அவனை தெரிஞ்சுக்கோ. இல்லை என்ன யாரால மகாபாரதத்தை பண்ண முடியும் அப்படின்னுட்டு இவர் கேட்கிறார். பராசரர் வந்து மைத்திரேயர் கிட்ட இந்த மாதிரி சுவாமி தேசிகன் இன்னும் ஆச்சரியமான ஸ்துதி இல்லையா. மகாபாரதமோ 18 புராணங்களோ இந்த பிரம்ம சூத்திரங்களோ எத்தனை யாத்திரை பண்ணது வேதங்கள் எல்லாம் பிரிச்சு கொடுத்த எத்தனை பண்ணின. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் எவ்வளவு கிரந்தங்கள் கிருஷ்ணன் அவதார அவதார விசேஷத்துல மாயையான ஆச்சரியமான சேஷ்டிரியங்கள் அவன் பண்ணினான்னாக்கா சுவாமி தேசிகனும் ஆச்சரியகரமான மாயா சேஷ்டிரியங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சு போட்டு என்னவாய் மாயா சேஷ்டிரியங்கள் எப்பேற்பட்ட கிரந்தங்கள் எப்படிப்பட்ட சிஷ்யால் சுவாமி தேசிகனை பாருங்கோ. எல்லா இதுலையும் சுவாமி தேசிகன் வந்துருவார். எல்லாருடைய கிரந்த தனியங்கள் பண்றமே அது ஸ்ரீபாஷ தனியனும் ரகசத்ரேசா தனியனும் பகவத்பிஷய தனியனும் எதில் பார்த்தாலும் சுவாமி தேசிகன் இல்லாமல் இருக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் ஒரு வாட்டி காலக்ஷேபம் சொல்றதே பெரிய விஷயமா இருக்கு. சுவாமி தேசிகன் காலக்ஷேபம் சாத்தியறான் தத்துவத்தை சொல்லிட்டு இந்த அஷ்டாவிசதி விஜயத்வஜ பட்டிகா அப்படிங்கிற 28வது காலக்ஷேபம் இது அப்படிங்கிற தத்துவத்தை கீழ அதே சங்கல்ப சூரியோதயத்தில் திம்சத்வாரம் சாபித சாரியிருக்க பாஷ்யா அப்படிங்கிற 30 வாட்டி காலக்ஷேபம் அண்ணங்கராச்சாரிய ராமானுஜ பத்திரிகையில சங்கல்ப சூரியோதயம் சாய்க்கிட்டு 30 வாட்டி ஆவர்த்தி ஸ்ரீபாஷ்யம். அதன் பிறகு எத்தனை கிரந்தங்கள் அவதரிச்சிருக்க சுவாமி கிட்டேந்து அப்ப எத்தனை 100 வாட்டி காலக்ஷேபம் சாய்ச்சிருப்பார். எங்க சுவாமி காலக்ஷேபம் சாய்ச்சி என்னப்பா சுவாமிக்கு 72 நாள்லயும் என்னவோ ஸ்ரீபாஷ்யம் கொடுக்க முடிஞ்சிருக்கோம் அவ்வளவு வேகம். ஏன்னா அந்தந்த அதிகாரி வருஷம் சுவாமி சாய்ப்பாகும் எங்களுக்கு 5.5 மாசத்துல முடிஞ்சிருச்சு. சுவாமி முதல் கோஷ்டியில் எழுந்துள்ளினார். என்ன சார் சுவாமி என்ன சார் சுவாமி வளைபேட்ட சுவாமி இவெல்லாம் முதல் கோஷ்டியில் எழுந்துள்ளினா. நாங்கள்லாம் கடைசி கோஷ்டியில் இருந்து வந்தோம். கடைசி கோஷ்டியிலே எங்களுக்கு சுவாமி அனுகிரகித்தேன். இப்போ முதல் கோஷ்டியில 72 நாள் எங்களுக்கு ஒரு 160 நாள் அதில் கூட நிறைய அனுப்பியணும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவுக்குலாம் இது வரும் எங்க காலத்துல இந்த காலத்திலேயே சுவாமி இப்படி சாய்ச்சேர்னே சுவாமி தேசிகன் காலத்தில் எப்படி நடந்திருக்கும் எவ்வளோ வேக வேகமாக காலக்ஷேபம் சாய்ச்சிருப்ப எத்தனை கிரந்தங்கள் ஏற்பட்ட மாயா சேஷ்டிகள் ஆச்சரியகரமான விற்பி அவருடைய ஜீவனம் ஆச்சரியகரமானது அவர் சாதித்த கிரந்தங்கள் ஆச்சரியகரமானது. நீங்க இத்தனை கிரந்தங்கள் இருக்கே எங்கேயாவது ஒரு விரோதம் காமிச்சு சொல்லுங்க எங்கேயாவது ஒரு விரோதம் சுவாமி தேசிகன் சொன்ன விஷயத்துல எல்லாமே சமரசமா போகும். எல்லா கிரந்தங்களையும் ஒரே மாதிரி தான் போகும். ஆனா ஒவ்வொரு கிரந்தத்திலையும் அப்பூர்வ விஷயம் இருக்கும். இப்படி கிருஷ்ணன் எப்படி மாயா சேஷ்டிதங்களை பண்ணினானோ அந்த மாதிரி சுவாமி தேசிகன் மாயையா இருக்கக்கூடிய ஆச்சரியகரமான ஜீவனம் ஆச்சரியகரமான சேஷ்டிதங்கள் கிரந்தங்கள் தத்துவங்கள் எல்லாம் அற்புதமானது. இப்படி கடைசியாக கல்கிங்கிறது அவதரிக்கிற ஆனால் இவர் அதுக்கு முன்னோடியா எழுந்துள்ளிட்டு போயிட்டார் சுவாமி தேசிகன். என்ன பண்ணுவேன் லோகத்தையே முடிச்சு வச்சுடுவேன் முடிச்சு வச்சுடுவேன். இதுதான் சுவாமி தேசிகன் அபிநவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி புதுசா ஒரு தசாவதாரம் புதுசா தசாவதாரம் என்ன பண்ணினா அப்படின்னா சமுத்திரங்கள் இந்த மேகங்கள் சமுத்திரத்தை வாங்கி சர்வோபஜீவியமாக நீங்க உமிழ்வா போலே அப்படின்னு சுவாமி பார்க்கிறார். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் அவருடைய ஆழ்வார்ஷி சூத்தியில் இருந்த கிரந்தங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அது மாதிரி சமஸ்கிருத ஆச்சாரியால் அனுகிரகித்த கிரந்தங்கள் இருந்த அபூர்வ விஷயங்கள் என்ன
வேதம் உபனிஷத்து எல்லாத்திலும் இருக்கக்கூடிய அபூர்வ விஷயங்கள் என்ன, அத்தையும் சாரமாக கடைஞ்செடுக்கிறது. அப்ப சொன்ன பாருங்க, அமிர்தம் நட்டு அமிர்தன்றது பிராட்சின்னு முடிச்சுட்டேன். அது வண்டியா நவநீதமாகிற ஒரு ஞானம், எப்பேற்பட்ட ஞானம். சுவாமி பாஷ்யகாரர் சாய்க்கிறார், பாராசத்திய வசசுதாம் உபனிஷதாம் உபனிஷத் சுத்தாப்தி மத்தியோத்ருதாம் அப்படிங்கிறார். அதாவது ஒரு உபனிஷத்தாகிற ஒரு சமுத்திரம், அதுல கடைஞ்செடுத்த அமிர்தம் இது. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் அத்தனை கிரந்தங்கள்லையும் கடைஞ்செடுத்த அமிர்தமாக நம்ம கொடுக்குற. இப்படி எம்பெருமானம் எத்தனை அவதாரங்கள் எடுத்தேரோ அது அத்தனையும் சுவாமி தேசிகன் எடுத்திருக்க. இப்படிப்பட்ட அவதாரத்தையுடைய சுவாமி தேசிகனை நாம நினைக்க நினைக்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அது நம்முடைய ஜீவனத்தை நல்வழிப்படுத்துகிறது. அவருடைய ஜீவனத்துல எத்தனையோ அபூர்வ விஷயங்கள் நடந்தது, எவ்வளவோ வாதங்கள் பண்ண, எத்தனையோ கிரந்தங்கள் சேர்த்த, அந்த கிரந்தங்கள்லாம் அபூர்வமான ரொம்ப அபூர்வமான விஷயங்கள். அது அத்தனையும் சொல்றதுக்குன்றது ஒரு ஜீவனத்துல முடியாது. அதனாலதான் இந்த பிரலோகாச்சாரியர் தான் சீரன் ஒப்பு திருவேங்கிரமணியான் பாருண்ய சட்டின பழமொழியுள் ஓர்ணுதானி அமையாதோ வாழ்வாருக்கு ஆணையர போமணவும் வாழ்வு அப்படின்னு பதிச்சுட்டு போயிட்டேன். ஒரு கிரந்தம் போருமே அப்படின்னு ஒரு கிரந்தத்தை சேவிச்சாலே போறோம், அதுவே முடியல. சுவாமி தேசிகனை பத்தி சொல்லுனாக்கா நமக்கு புத்தி எவ்வளவு தென்படுமோ அவ்வளவு தான் நம்மளால சொல்ல முடியும். அப்படிப்பட்ட கிரந்தங்கள், அப்படிப்பட்ட அபூர்வமான ஜீவனம் சுவாமி தேசிகனுடையது. அந்த ஆச்சாரியுடைய வைபவத்தை எவ்வளவானாலும் சொல்லலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாமினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.